Good morning, good afternoon, good evening, good night. எங்கே இருக்கிறீர்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற வந்தன செலுத்திவிட்டேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு விசுவாசத்தின் 10வது 9வது அடிகள், உன்னுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தை விசுவாசிக்கிறபடியே பேச வேணும். ஒருவன் பக்தியுள்ளவனாக இருந்து தமிழ் வசனம் பைபிளிங்க, இப் எனி மேன் சீம்ஸ் டு பி ரிலிஜியஸ், தேவ பக்தியுடனாக இருக்கான், அவன் நாக்கை அடக்கவில்லை என்றால் அவன் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். ஜேம்ஸ் யாக்கோபு 1:26-27 பார்த்தீங்கன்னா, அது என்ன, நீங்கள் விசுவாசம் உங்களுக்கு வேலை செய்யணும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற இருதயத்தில் விசுவாசிக்கப்படியே உங்கள் நாக்கு பேசணும். சில பேர் சொல்கிறாங்கல்ல, அவர் மனசில் அதெல்லாம் வச்சுக்கல, வாயில் அப்படி பேசுகிறாரு மனசில், இல்லை இல்லை, மனசில் இருக்கிறது வாயில் வரும். ஆனால் சில சமயத்தில் மனசில் இருக்கிறது வாயில் வராமல் போகும். ஆனால் நீங்கள் பேசுகிறது உங்கள் இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதையே வெளியே கொண்டாடணும். விசுவாசத்தேன் ஆகியால் பேசுகிறேன், அப்படி இருக்கணும். சில சமயம் ஜபம் பண்ண வருவாங்க, விசுவாசத்தோடு தான் ஜபம் பண்ண வராங்க. ஜபம் பண்ண வந்தாலே நீ விசுவாசத்தோடு வரேன்னு அர்த்தம். தேவன் இருக்கிறார் என்று அறிந்து அவர் டெலிஜென்ட்லி ரொம்ப அக்கறையோடு தேடுகிறவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறவன் போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளில். ஆகையால் நீங்கள் ஜபம் பண்ண வரும்போது விசுவாசத்தோடு வரீங்க. அப்போ விசுவாசம் குறைஞ்ச உடனே அழ ஆரம்பிச்சிடுறீங்க, ஜபத்தில் அழுகிறீங்களே, அதெல்லாம் விட்டுருங்க. அழுவதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஸ்திரியே ஏன் அழுகிறார், அழுது ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் விசுவாசத்துக்கு அடையாளம் இல்லை. கிருபையின் ஜனங்கள் அழுவாங்க, விசுவாசத்தின் ஜனங்கள் அழ அவசியமில்லை. இயேசு சொன்ன விசுவாசத்தின் ஜனங்கள்னா என்ன, இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்கணும். கிருபையின் ஜனங்கள்னா இயேசுவின் சரீரத்தை விசுவாசிக்கிறாங்க. எப்படின்னா, சீஷர்கள் வந்தாங்கல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, அவர் வார்த்தையை விசுவாசிக்கல. வித்தியாசம் தெரியுதான்னு தெரியல. வித்தியாசம் எப்படின்னா, இப்போ இவ்வளவு கூட்டம் இருக்கு, 5000 புருஷர்கள், 2000 ஸ்திரீகள், 1000 பிள்ளைகள், 5:2:1 தான் இயேசுடைய ரேஷியோ. இத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த 5 அப்போ 2 மீன் அம்மா திருவானம் அன்று. அப்ப நீங்களே கொடுங்க, அவங்கள அனுப்பணும். என்னடாது இருக்கிறது 5, இதை வச்சுட்டு 5000 புருஷர்களுக்கும் ஸ்திரீக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்க சொல்றாங்க. அவர் சொன்னார்ல, நீங்களே கொடுக்கலாம்னு. அவங்க அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. கொண்டு வா, எப்படி கொடுங்க சொல்லித்தாரன்னு சொல்கிறாரு. அது அண்ணாந்து பார்த்து தேங்க்யூ பண்ணார். உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு பத்தலைன்னா உடனே தேங்க்யூ பண்ணுங்க, அப்புறம் பிட்டு கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கே பத்தலைன்னா அப்போ தான் கொடுத்துடணும். 5 ப்ளஸ் கொடுத்தாங்கல்ல. ஸோ ஏனாக்க இயேசுவின் வார்த்தை நீங்களே கொடுக்கலாங்க, கொடுத்து பார்த்துக்கணும். அவங்க உடச்சிருந்தாங்கன்னா டபுளாக இருக்கும். இயேசு காமிச்சார், அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து உடைத்தார். ஒரு அப்பம் உடைச்சோன்னா 2 உடஞ்சி போய் பாதி அப்பம் இல்லை, அது அப்படியே ஃபுல்லாகிடுச்சு, 2 ஃபுல்லாகிடுச்சு. கொடுத்தார் ரெண்டு பேர்கிட்ட, இன்னொன்று எடுத்தார் உடைச்சார், 5 உடைச்சார், அது 10 ஆயிடுச்சு. ஆ, இதெல்லாம் சொன்னாரா, சரின்னு இவர் இயேசு கையிலேருந்து சீஷர் கை போச்சு. இயேசு கையிலேருந்து அந்த அப்பமும் மீனும், 5000 ப்ளஸ் 2000-1000 ஸ்திரீகள் ப்ளஸ் போல, இவரும் கொடுக்கலையே அவங்களுக்கு, சீஷர் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. விழுந்தா அவர் விசுவாசத்தை போதிக்கிறார். அவங்க கிருபையின் ஜனங்க, அங்கே வனாந்தத்தில் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் கிருபையின் ஜனங்க. ஃப்ரீ சாப்பாடு தானே வனாந்தத்தில், ஃப்ரீ மன்னா தானே, கிருபையின் ஜனங்கள் ஏதாவது கிடைக்க ஆண்டு விட்டு வராங்க. இவங்களை விசுவாச சீஷர் ஆக்கிறதுக்கு தான் வந்தார். எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டாரு, ஏன் என்ன எழுப்புற, உன் விசுவாசங்க நீயே பேசலாமே அப்படிங்குதா. அதனால சீஷர்கள் தான் உடைச்சு பார்த்தா 2 பாதி புதுசாகிடுச்சு. தேவனுடைய கையில் எந்த ஜீவியமும் நொறுங்குண்டு இருக்காது ரொம்ப நேரம். அதே மாதிரி ஊழியர் கையிலையும் எந்த ஜீவியங்கள் நொறுங்குண்டு வாழ்க்கையில் நொந்து போனதுங்க ரொம்ப நாள் நொறுங்குண்டு இருக்காது, அது பூர்ணமாகிவிடும்.
அதுதான் இந்த விசுவாசத்தின் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் என்னமோ இயேசு இருக்கிறது கொஞ்சம் இயேசு கையில் கொடு, அவர் 5000 பேர் பேசும். இது ட்ரெடிஷ்னல் ப்ரீச்சிங், சண்டே ஸ்கூல் ப்ரீச்சிங். ஃபெய்த்தில் நீங்கள் ரெவலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கிறது தான் வாயில் சொல்லணும். இங்கே விசுவாசிக்கிறது ஒன்று, அப்புறம் சொல்கிறது ஒன்றுன்னா உங்களுக்குள்ளவே கிளாஷ், ரெண்டும் ஒத்து போகணும் நடக்காது. அதுதான் சொல்கிறாரு, ஒருவன் ரிலிஜியஸாக இருந்து தேவபக்தியுள்ளனாக இருந்து தன் நாவை அடுக்கலைன்னா அவன் தன் இருதயத்தையே வஞ்சிக்கிறான். இது விசுவாசிக்கிறது, இவன் சொல்கிறது வேற. சந்தேகம், மலையை பார்த்து இவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேருந்து தள்ளி சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இதய சந்தேகப்படாமல் தன் இதயத்தில் விசா. முதல்ல சந்தேகம் வரும், பெரிய காரியம், சவால் காரியம், டாக்டர் சொல்லிட்டார் அவ்வளோதான் முடியாது வீட்டுக்கு விட்டு போயிடுங்க அப்படின்னா உடனே சந்தேகம் வரும், அவ்வளோதான் போட்டிருக்கு. அந்த மாதிரி சந்தேகம் வரும்போது தான் நீ பேசிக்கிட்டே இருந்தீன்னா அந்த சந்தேகம் விசுவாசமாக மாறும். ஏன்? விசுவாசம் கேட்பதினால் வரும். நீ தானே பேசணும், உனக்கு தானே சந்தேகம் வந்திருக்கு, நீ பேசு. நீங்கள் பேசும்பொழுது சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா அந்த சந்தேகம் விசுவாசமும் மாறிடும். ஓகே, இந்த மலை பேசினோன்னு விழுந்துடும் நான் சொன்னார், நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். தினம் வந்து 99 தடவை பேசணும், மலை போல ப்ராப்ளம் இருக்குது, பேசிக்கொண்டே இருங்க. இந்த வசனத்திலே சொல்கிற இருதயத்தில் விசுவாசித்து சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்து, அப்படி விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும். அவன் விசுவாசித்தபடியே நடக்கும்னு கூட சொல்ல, விசுவாசத்தை விட ஹையர் லெவல் சொல்றது. ஜபம் பண்ணுறதை விட ஹையர் லெவலுன்னா விசுவாச வார்த்தை பேசணும். ஜபம் பண்ணுறது நீங்கள் ஆண்டவரை கேட்டு ஆண்டவர் செய்யணும். அவர் பார்க்குறாரு, 30 விசுவாசி இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி என்னை கூப்பிட்டுருக்கிறான், அவனே செய்ய வேண்டியதானே. நீங்களே கொடுங்கள், நீங்களே இந்த போயில நிறுத்துங்கள் இல்லையா. அண்டர்ஸ்டாண்ட், யூ நீட் டு க்ரோ அப். இந்தியா ஜனங்கள் ரொம்ப அருமையான ஜனங்கள். டிஎல் ஆஸ்போன் சொன்னார், இந்தியா நான் வந்து அந்த 5000 பேர் இருக்க அமெரிக்கன் சர்ச்சில் பேசுறதுக்கு மேடையில் ஏறி வரேன். பாஸ்டர் சொல்கிறாரு, ஜான் பால் கம்மிங் ஃப்ரம் இந்தியா இவாஞ்சலைசிங் சேஞ்சிங் அமெரிக்கா. ஓ, டிஎல் ஆஸ்போன் ஸ்டேஜில் இருந்த அப்போ சொல்கிறார், ஹீஸ் ஃப்ரம் இந்தியா, ஐ நோ இந்தியா, தே ஹவ் குட் பீப்புள், தே ஹவ் ஆல் நைட் ப்ரேயர், தே ஹவ் ஃபாஸ்டிங் ப்ரேயர், சாக்ரிஃபைஸ் லைஃப், பட் ஜீரோ ஃபெய்த், ஃபுல் ஆஃப் கிரேஸ் கிரேஸ் கிரேஸ், நோ ஃபெய்த். They talk doubt and belief, fear. This man coming from that country, zero faith country, and teaching faith to America. See, Tamilandam pa vishwasa veera, Abraham Tamilandam, avur pere ure, adinala no nariya kaariya irukke, Abraham Tamilandam badi adiyalam, Tamilandam da olagathile faith la high a irukka vendiyathu. Ya grace uttu varamandringale, கிரேஸு வளர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிரேஸு. அப்பா அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் 6 10 8 12 20 நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கிறீங்க ஃப்ரீயாக, அது அப்பா அம்மாவுடைய கிரேஸு கிருபை. நீங்கள் வீட்டில் வாடகை கொடுக்காமல் இருக்கீங்க, ஃப்ரீயாக சட்டம் வாங்கிக்கிறீங்க, பெற்றோருடைய கிருபை. நீங்கள் இப்போ 25 ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, ஒய்ஃபு ஒரு பிள்ளை ஆச்சு, நீ வந்து மறுபடியும் அந்த வீட்டிலே இருந்து சாப்பிட்டுக்கலாமா, ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்கலாமா, ஒரு வாரத்துக்கு பரவாயில்ல, ஒரு மாதத்துக்கு கூட பரவாயில்ல, அதுவே உன் வாழ்க்கையாக இருந்தா. அப்பா சொல்லுவார், ஏய் என்ன மாதிரி இருக்கிற நீ, என்ன மாதிரி ஆகிட்ட, வளர்ந்துட்ட, 26 ஆகுது, போய் வேலை செய்யலாம், சம்பாரி, என்ன மாதிரி சம்பாரி, என்ன மாதிரி லீவ் பண்ணு, நடக்குதா, கிருபை கிருபன்றவங்க சின்ன பிள்ளைங்க. பழைய ஏற்பாடுலாம் கிருபை, இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கிருபை ஜனங்க. பழைய ஏற்பாட்டில் ஃபெய்த் சாப்டர் தான் இருக்கா, கிருபை தான். கர்த்தர் நல்லவர் துதியுங்களார், கிருபை உள்ளது, செங்கடல் திறந்தவர் துதியுங்கள், கிருபை கிருபை தான். ஜெருபாவேலே பர்வதமே, நீ ஜெருபாவலுக்கு மேலே தமிழில் எப்படின்னு தெரியல, ஏமாத்திரம், அதுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதான்னு பழைய ஏற்பாட்டில் ஃபெய்த் வரல.
ஜீசஸ் தானே ஃபெய்த்து, அவர் பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் ஆகலையே. ஓகே, ஆகையால் கிருபை விட்டு வளர்ந்து விசுவாசில் வாங்க. கிருபெல்லாம் ஃப்ரீ, காட் கொடுப்பா, அவர் குடும்பம் வாங்கிக்கிறார், அவருக்கு தெரியும், அதெல்லாம் கிருபை ஜனகர். இந்த மாதிரி கிருபையில் போனீங்கன்னா ராப்சரில் வர முடியாது. கிருபை வனாந்திர வாழ்க்கை, ராப்சர் ஆகிய கானானுக்கு வர முடியாது. நல்லா யோர்தான் ஆகிய மரணத்தை தொடாமல் தாண்டி வர முடியாது. தானே மோசையும் அந்த 80 லட்சம் ஜனங்களும் அனாந்தத்திலேயே செத்தாங்க. கிருபைங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட முறுமுறுப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கிருபையின் ஜனங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய முக்காவாசி ஜபம். கால்வாசி ஆண்டவரை துதிப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. ஜபம்னால அவன் ஜபம் பண்ணல, கர்த்தருக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க, எங்கள் வேலையில் எங்கள் பாஸ் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் ஏதாவது செய்யும் அவனுக்குன்னு ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஃபெய்த் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நான் என் பாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஒய்ஃப் அதனுடைய பாஸை ஃபயரை பண்ணிடுச்சு, நான் சொல்லி கொடுத்தேன். எர்க்கஞ்சேரியில் இருக்கிற சிஸ்டர் சிறுலா ஏதோ ஒரு பேர், அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தார், இந்த என் பேங்கில் ஆஃபீஸர் தொந்தரவு கொடுக்குறாரு, என்ன நான் விசுவாசின்றது நல்லா தெரிஞ்சு பயங்கர தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், அவர் பேர் நான் நந்தகுமார், அவர் ஐட்டமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கண்ணே, அவங்களுக்கு வழங்குறார். நான் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. உங்களால் முடியும், நீங்கள் வளர்ந்துட்டீங்க, 20-25 வருஷம் விசுவாசிங்க, இன்னும் கிருபை பாட்டே கிருபை பெரிதல்லோ. ஏன் விசுவாச பாட்டு பாட மாட்டீங்க, விசுவாசனால சேனைக்குள் பாய்வே மதிலை தாண்டி, இந்த மாதிரி கட்டுங்க பாட்டை, கண்ணீரும் பள்ளத்தாக்கம் பாட்டை பாடிக்கிட்டு. ஸோ உங்கள் இருதயம் விசுவாசிக்க விரும்புகிறது, உங்கள் வாய் அழிமொஞ்சி பாட்டையும் அப்படியே சோர்ந்து போன பாட்டையும் ஜபம் வாயில் வரதெல்லாம் அழுகை கம்ப்ளைண்ட், ஸ்டாப் இட். வனாந்திர ஜனங்க கிருபையின் ஜனங்க, ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ தண்ணி, ஃப்ரீ காடை. அதனால் கானானுக்கு வரவங்க விசுவாசம் இது, அவங்களே விதைச்சி சாப்பிட்டுக்குவாங்க, மேலே பார்க்க வேணாம். அவர் சொல்கிறாரு, 40 வருஷமாக மேலே பார்த்துக்கிட்டே இருந்த, நான் என்னன்னா மேலே பார்க்குறேன்னா என்ன மாதிரி ஆயிடு, ஓ கானான் போய் கீழே பாரு. கீழே பார்த்து யோசுவா 5:11-12 கீழே பார்த்து விதை, அங்கேருந்து வர்றது அதிகமாக வரும், நீயா சம்பாதிச்சா அதிகமாக வரும், யாராவது கொடுத்தா கொஞ்சம் தான் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட், ஜனங்களே விசுவாசில் வாங்கம்மா. அம்மா தாய்களே, இந்த கிங்டம் டிவி பார்க்குறீங்கல்ல, எல்லாருக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இதில் உங்களுக்கு டீச்சிங் வருது. இது 15,000 மெம்பர் இருக்க சர்ச், அமெரிக்கன் சர்ச்சில் இருக்கும்போது அந்த பாஸ்டர் ஃபெய்த் ஃபெலோஷிப்பு ஃபெய்த்து தான் ப்ரீச் பண்ணி பாப்புலர் ஆகி நல்லா வந்தார். திடீர்னு கிரேஸ் டீச்சிங் போயிட்டார். யாரோ ஒருத்தங்க சிங்கப்பூருக்கார மெசேஜ் கேட்டு அவரும் மாறிட்டார், மாறிக்கிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், என்னை எங்கே கவலில் பார்த்தாலும் தூக்கி முன்னால் உட்கார வைப்பார், என்னை தோளில் போவார், தலை கொஞ்சம் தொட்டி பார்ப்பார். அவர் பார்க்குற என்ன, அதான் தலையில் பின்னால் கூட சொட்டா இல்லையா, ஒழுக்கா இல்லையான்னு எல்லாம் என் முடியுதான்னு சொல்லுவேன். அவர் என்னை ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் சொன்னேன், போய் ஃபெய்த்தை ப்ரீச் பண்ணுங்க, ஏன்னா கிரேஸ் ப்ரீச் பண்ணுங்க, ஏன் அங்கே விட்டுட்டு இன்னும் $8 மில்லியன் இருக்குல்ல உங்கள் பில்டிங் முடிக்கிறது, எலியா மாதிரி கடைசி டாலர்லாம் கொண்டாந்து போட சொல்லுங்கள், மணி பர்ஸ் எம்டி பண்ணுங்க சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னே. எலியாவுக்கு மேலே துணிகரமான நாள். ஓகே, ஸோ மணி பர்ஸை காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க, காலி பண்ண உன் மணி பர்ஸ் லைஃப் முழுதும் காலியாகவே இருக்காது. இப்படி தான் நான் நெல்லூரில் குரூசைடில் பேசும்போது, யார் மணி பர்ஸ் என் வார்த்தைக்கு உங்களுடைய பேகை லேடிஸ் இந்த பக்கெட்டில் கொட்டுறீங்களோ உங்கள் பேக் லைஃப் டைம் முழுதும் காலியாக இருக்காது. ஒடியாந்து ஒரு அம்மா, லலிதான்ற அம்மா நெல்லூரில், ஓ ஹலர் உயான் கொட்டுச்சு எல்லாத்தையும். 3 வருஷம் கழிச்சு நெல்லூர் போனா அந்த அம்மா திறந்து காங்குது, பாஸ்டர் இன்னும் ஒரே டாலராக இருக்கு, ரூபாயை காணும், நீங்கள் வந்து போய் 3 வருஷம் 2 தடவை அமெரிக்காவுக்கு போனேன், எனக்கு 7ஆம் கிளாஸ் தான் படித்தேன், இங்கிலீஷ் தெரியாது, ஒரு கிராஜுவேட்டை கூட்டிகிட்டு போனேன் டிக்கெட் போட்டு, அங்கே போய் சபையில் சாட்சி கொடுத்தேன், அவங்க எல்லாம் அழுதுட்டாங்க, எப்படி எலியை பிடிச்சி சாப்பிட்றாங்க, ஸ்னேக்கை பிடிச்சி சாப்பிட்றாங்க, இவங்க மத்தியில் ஊழி செய்கிறோன்னு சபையை அழுதுச்சு.
பாஸ்டர் வந்து அப்படியே கண்ணை துடைச்சிக்கிட்டு, நீ வந்து மாலில் ட்ராக் கொடுக்குறது வைக்கப்படுறிய, இந்த எப்படி போய் பண்ணுறாங்க பாரு, காட்டுலையும் அதுவும் காட்டுவாசிகள் கொடுங்க நல்லா செக் எல்லாம் $1,000 எழுதுன்னு சொல்லி அவங்களுக்கு $1,000,000 வந்துருக்கு சொல்கிறாங்க. அவங்க எம்டி பண்ணதுனால $1,000,000 செக் வந்துச்சு. அமெரிக்கா போக சான்ஸ் கிடச்சிது. நான் இப்போ 4 அடுக்கில் என்னுடைய மினிஸ்ட்ரி பில்டிங் கட்டிட்டேன். வீடு செலவு கல் ஏர் கண்டிஷன் எல்லாம் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படினாலு. அதனால் இந்த கிங்டம் டிவிக்கு ஆஃபரிங் அனுப்பிங்கயா, 10,000 10,000 அனுப்பிங்கயா, இது ஆசீர்வாதம். இந்த மாதிரி டீச்சிங் கொண்டாது கிங்டம் டிவி. ஓகே, ஆசீர்வாதம். ஜெபம் பண்ண போகிறேன். பிதாவை ஸ்தோத்திருக்கிறேன், இந்த ஜனங்கள் இன்றைக்கு விசுவாசத்தின் படியில் ஏறி போய் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இல்லை, கிருபையுள்ளவனுக்கு எல்லாம் கூடும் இல்லை, உபாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தில் வளர்ந்தால் தேவனை போல ஜீவிக்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுல, நீ கடுகளை விசுவாசம் இருந்தால் உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமேறாது. இந்த விசுவாசத்தை கூடும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், அவர்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கட்டும். ஆண்டவரே பார்த்தவர்களை ஆசீர்வதியும், திருப்பி திருப்பி இதை பார்த்து வளர்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.